தமிழ் சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது. இந்த காணொளியில் நாம் காண இருப்பது NTSE என்ற போட்டித் தேர்வின் சேட் பகுதியில் உள்ள வேதியியல் பகுதியில் வினாக்கள். கேள்வி எண் 134 முதல் 146 வரை 2017 ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள். முதல் கேள்வி, அதாவது 134வது கேள்வி, 22 கிராம் கார்பன் டை ஆக்சைடில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. 22 கிராம் கார்பன் டை ஆக்சைடில் உள்ள மூலக்கூறுகளின் நிறை. கொடுக்கப்பட்ட நிறை வகுத்தல் மூலக்கூறு நிறை பெருக்கல் அவகட்ரோ எண். சமன்பாடு, கொடுக்கப்பட்ட நிறை 22 கிராம், 22 மூலக்கூறு நிறை, அதாவது எந்த மூலக்கூறு கேட்கிறார்களோ அந்த மூலக்கூறு நிறை, கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு நிறை. கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு நிறை CO2 சி அணு நிறை. இங்கு 2 ஆக்சிஜன் உள்ளது, 2 ஆக்சிஜன் அணுநிறை. கார்பனின் அணுநிறை 12 பிளஸ் 2 ஆக்சிஜன் அணுநிறை 16. 12 பிளஸ் 32 கூட்டினால் பெறுவது 44. அதாவது கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு நிறை 44 கிராம். கொடுக்கப்பட்ட நிறை 22 கிராம், மூலக்கூறு நிறை 44 கிராம். அவகட்ரோ எண் நாம் அறிந்தது 6.023 ×10^23. கிராம் கிராம் கேன்சல் ஆகிடும். இதை ரெண்டாவது வகுத்தோம்னா 2×22 44. 1/2 0.5 என குறிப்பிடலாம். 6.023 ×10^23. இதனை பெருக்கினால் நாம் பெறுவது 3.0115 ×10^23 மூலக்கூறுகள். எனவே கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் சரியான தெரிவு 2வது தெரிவு, 3.0115 ×10^23 மூலக்கூறுகள். கேள்வி எண் 135. எக்ஸ் என்ற நீர்மத்தின் கொதிநிலை 353 கெல்வின், ஒய் என்ற நீர்மத்தின் கொதிநிலை 384 கெல்வின், எக்ஸ் மற்றும் ஒய் ஒன்றுடன் ஒன்று கலக்கும் தன்மையுடையது எனில் பின்வருவனவற்றுள் சரியான கூற்று எது? இரண்டும் கலக்கவில்லை எனில் நாம் பிரிபுணல் உதவியால் பிரிக்கலாம். ஆனால் இவை இரண்டும் கலக்குத்தன்மையுடையது, எனவே இவற்றினை வாழை வடித்தல் மூலம் நாம் தனித்தனியே பிரிக்கலாம். 2வது தெரிவு சரியான தெரிவு. கேள்வி எண் 136. புரோட்டியத்தில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை. ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகளில் ஒன்று புரோட்டியம், இதனை 1H1 என குறிப்பிடலாம். நியூட்ரான் எண்ணிக்கையானது நிறையன் கழித்தல் அணியன். மேலே உள்ளது நிறையன், கீழே உள்ளது அணியன். நிறையன் கழித்தல் அணியன் எனில் 1-1 0. எனவே நியூட்ரான்கள் எண்ணிக்கை 0. 4வது தெரிவு சரியான தெரிவு. அடுத்து 137வது கேள்வி. அலுமினியம் நீர்ம நீருடன் வினைபுரிந்து ஏ மற்றும் பி ஐ தருகிறது. அலுமினியம் நீருடன் வினைபுரியும் போது ஏஎல் பிளஸ் H2O நீருடன் வினைபுரிந்து அலுமினியம் ஆக்சைடை Al2O3 மற்றும் ஹைட்ரஜன் வாயுவை கொடுக்கின்றன H2. இங்கு அலுமினியம் 2 உள்ளது, இங்கே ஏஎல் ஒரே ஒரு அலுமினியம் உள்ளது, எனவே இங்கே 2. மேலும் இங்கு ஆக்சிஜன் 3 உள்ளது, இங்கு ஒரே ஒரு ஆக்சிஜன் உள்ளது, இங்கு 3 பயன்படுத்தலாம். இந்த 3×2 பெருக்கினால் 6 ஹைட்ரஜன் ஆகிறது, எனவே இங்கும் 3 பயன்படுத்தலாம். எனவே சமன்பாடு சமன் செய்யப்பட்டது. இந்த வினையில் விளைபடும் பொருள் அலுமினியம் ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயு. இவற்றில் Al2O3 3H2 இதிலுமே இல்லை, எனவே 4வது தெரிவு சரியான தெரிவு, இவற்றில் ஏதும் இல்லை. கேள்வி எண் 138. சோடியம் குளோரைடு உருவாகும் வினையில் சோடியம் பிளஸ் குளோரின் சோடியம் அயனி குளோரின் அயனி, அதாவது சோடியம் நேரயனி குளோரியம் எதிரயனியாக மாறுகிறது NaCl, பின்வருவனவற்றுள் எது சரியானது அல்ல? நாம் ஏற்கனவே அறிந்துள்ளோம் சோடியம் குளோரைடு என்பது ஒரு அயனி சேர்மம், ஏனெனில் இங்கு நேரயனி எதிரயனி இவ்விரு அயனிகளுக்கிடையே கவர்ச்சி விசை மூலமாக மின்னியல் கவர்ச்சி விசை மூலமாக அயனி பிணைப்பு உருவாகிறது, எனவே இவை அயனி சேர்மம். இங்கு Na பிளஸ் என்பது சோடியம் ஒரு எலக்ட்ரானை இழக்கிறது, சரி. Cl மைனஸ் என்பது குளோரின் ஒரு எலக்ட்ரானை பெறுகிறது, இதுவும் சரி. 3வது NaCl ஒரு சகப்பிணைப்பு சேர்மம், NaCl என்பது ஒரு அயனி சேர்மம், எனவே இவை சரியானது அல்ல.
கேள்வியின் பிரகாரம் இவை சரியானதல்ல, எனவே மூன்றாவது தெரிவு சரியான தெரிவு. மேலும் என்ஏ பிளஸ் மற்றும் சிஎல் மைனஸ் அயனிகளுக்கு இடையே காணப்படும் விசை, நிலை மின்னியல் கவர்ச்சி விசை இவை சரி. எனவே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் சரியானது அல்ல எனில் மூன்றாவது கூற்று என்ஏசிஎல் ஒரு சகப்பிணைப்பு சேர்மம் இவை தவறானது, இவை சரியானதல்ல. எனவே மூன்றாவது தெரிவு சரியான விடை. அடுத்து 139வது, எக்ஸ் என்ற சேர்மம் பொட்டாசியம் அயோடைடு கரைசலுடன் வினைப்பட்டு மஞ்சள் நிற வீழ்படிவினை தருகிறது. எக்ஸை வெப்பப்படுத்தும் போது செம்பழுப்பு நிற வாயு வெளியேறுகிறது. சேர்மம் எக்ஸ் என்பது லெட் நைட்ரேட். இரண்டாவது தெரிவு சரியான விடை, லெட் நைட்ரேட் என்பது சரியான விடை. அடுத்து 140வது கேள்வி, அணு எண் 19 கொண்ட ஒரு தனிமத்தின் 19வது அணு எந்த கூட்டில் இடம் பிடிக்கும்? நாம் 19 இதன் அணு எண்ணும் எலக்ட்ரான் எண்ணிக்கையும் சமம். எலக்ட்ரான்களின் பகிர்வு 2, 8, 8, 1. இங்கு 2 என்பது கே கூட்டிலும், 8 என்பது எல் கூட்டிலும், இந்த 8 எம் கூட்டிலும், இந்த 19வது எலக்ட்ரான், அதாவது 2+8 10, 10+8 18, 18+1 19, இந்த 19 எலக்ட்ரான் இடம் பிடிக்கக்கூடிய கூடு என் கூடு, எதுவே என் ஷெல். மூன்றாவது தெரிவு சரியான விடை. அடுத்து 141வது கேள்வி, பொருத்துக ஐசோடோப் மற்றும் அதன் பயன்கள். இரும்பு 59, Fe59 இரத்த சோகை சிகிச்சைக்கான சிகிச்சை. C11 இவை கோலனுடன் சேர்ந்து மூளை ஸ்கேன் செய்ய பயன்படுகிறது. கோபால்ட் 60 இவை புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுகிறது. பாஸ்பரஸ் 32 இந்த ஐசோடோப்பு கண் சிகிச்சையில் பயன்படுகிறது. எனவே இதன் பிரகாரம் கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் சரியான தெரிவு முதல் தெரிவு சரியானது. கேள்வி எண் 142, பின்வருவனவற்றுள் எந்த வினை அமில மழைக்கு காரணமாக அமைகிறது? நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், நீர்ம மூலக்கூறு, காற்று நீர்ம மூலக்கூறு, இவை மூன்றும் சேர்ந்து நைட்ரிக் அமிலத்தை உருவாக்குகிறது. இங்கு 1வது வினை மற்றும் 3வது வினையில் மட்டுமே விளைபொருள் அமிலமாக உள்ளது. இங்கு குளோரின் என்பது வினைப்படு பொருளாக கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றின் சாத்தியம் மிக மிக குறைவு, குளோரின் வளிமண்டலத்தில் இல்லை. எனவே முதல் தெரிவு சரியானது. அடுத்து 143வது கேள்வி, கீழ் குறிப்பிட்டுள்ள தனிமங்களை அதன் அலோகத்தன்மையின் அடிப்படையில் ஏறு வரிசையின்படி வரிசைப்படுத்துக. இவை தனிம வரிசை அட்டவணை நாம் அறிந்தது. தனிம வரிசை அட்டவணையில் வலதுபுறமாக செல்ல செல்ல அலோகங்களின் தன்மை அதிகரிக்கிறது. எனவே அதன் பிரகாரம் கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் 2வது தெரிவு லித்தியம், பெரிலியம், கார்பன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் இவை அலோகங்களின் தன்மையை ஏறு வரிசையில் குறிக்கின்றன. எனவே கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் சரியான தெரிவு 2வது தெரிவு லித்தியம், பெரிலியம், கார்பன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். கேள்வி எண் 144, 5 தனிமங்கள் ஏ, பி, சி, டி மற்றும் இ ஆகியவற்றின் அணு எண்கள் முறையே 9, 11, 17, 12 மற்றும் 13 ஆகும். இவற்றில் எந்த ஜோடி தனிமங்கள் ஒரே தொகுதியை சார்ந்தவை? இங்கு 3வது தெரிவு சரியான விடை, ஏ மற்றும் சி. அதாவது ஏ என்பது 9, சி என்பது 17. 9 மற்றும் 17 அணியன்கள் உடைய தனிமங்கள் ஒரே தொகுதியை சார்ந்தவை. நாம் தற்போது தனிவரிசை அட்டவணையில் காண்போம். இதன் பிரகாரம் 3வது சரியான தெரிவு 9, 17 ஒரே தொகுதியில் இருக்க வேண்டும். நாம் குறித்த விடை பிரகாரம் 9, 17 அதாவது ஃப்ளோரின், குளோரின் தனிமங்கள் 17வது தொகுதியில் ஒரே தொகுதியில் உள்ளன. 145, வெடி உப்பு என்று அழைக்கப்படுவது பொட்டாசியம் நைட்ரேட். 2வது தெரிவு சரியான விடை. கேள்வி எண் 146, மாரடைப்புக்கான சிகிச்சையின் போது இரத்த குழாய்களை விரிவடைய செய்ய பயன்படுத்துவது எது? நைட்ரோகிளிசரின். 2வது தெரிவு சரியான விடை, 2வது தெரிவு சரியான விடை நைட்ரோகிளிசரின். நன்றி மாணவர்களே.